Hi friends, welcome to Zagzoo Kitchen. இன்னைக்கு நம்ம Zagzoo Kitchenல பார்க்க போறது ஒரு சுவையான வெஜிடபிள் பிரியாணி. இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். இதுல நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யறதுனால இந்த வெஜிடபிள் பிரியாணி ரொம்பவே ஹெல்தி. நான் நான்வெஜ் பிரியாணி ஸ்டைல்ல இந்த வெஜ் பிரியாணி நான் செஞ்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ல ஆல் கிர ஆப்ஷன் ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வெஜ் பிரியாணி செய்யிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கறத பார்க்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் காபடி எடுத்துக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கங்க. குவாண்டிட்டியை டபுள் பண்ணிக்கங்க. இத வந்து 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 ஹவர் சோக் பண்ணிரணும். வெஜிடபிள் பிரியாணி செய்யிறதுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள் தேவைங்கறத பார்க்கலாம். இது தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி லீஃப் 2, பட்டை 2, கேஷ்யூ நட் கொஞ்சம், ஏலக்காய் 3, கிராம்பு 3, ஸ்டார் அனிஸ் 1. இப்போ மசாலா பொருட்களை பார்க்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், chili powder 1 டீஸ்பூன், salt 1 டீஸ்பூன், கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு ஆனியனை நீள நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு சின்ன டொமேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் 2, தயிர் 100 கிராம். வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்தா போதும். நான் வந்து கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கேன். ரெண்டு ஸ்மால் பொட்டேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கேன். கொஞ்சம் காலிஃப்ளவரை தண்ணியில பாயில் பண்ணி எடுத்துக்கேன். ஃப்ரோசன் பீஸ் கொஞ்சம் எடுத்துக்கேன். இதுதான் தேவை. உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த வெஜிடபிள்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு கடாயில ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கேஷ்யூ நட் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஃப்ரை ஆனதும் ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆகணும். அப்பதான் நம்ம பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ கேஷ்யூ நட்டை நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இல்லைன்னா கேஷ்யூ நட் வந்து ரொம்ப கரைக்கிட்டும். நம்ம ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்து டொமேட்டோ, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். இதுக்கு அடுத்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மசாலா, அது எல்லாத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கடுத்து தயிரை சேர்த்துடலாம். தயிர் சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நம்ம தயிர் சேர்க்கறதுனால நம்ம பிரியாணி சுவையா இருக்கும். அதனால தயிரை ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் குக் ஆகுறதுக்காக நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது. நம்ம தம் விடுறப்ப அது வந்து ஃபுல்லா குக் ஆயிடும். இப்போ 1 லிட்டர் க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிடலாம். பாருங்க நம்ம வெஜிடபிள்ஸ் 1/2 கப் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கடுத்து 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதில் நான் 2 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. மறுபடியும் லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். பாருங்க நம்ம சேர்த்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரைஸை சேர்த்ததும் ஓவரா மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டா மிக்ஸ் பண்ணா போதும், இல்லைன்னா நம்ம அரிசி வந்து உடஞ்சிரும். 2-3 மினிட்ஸ்லயே நம்ம அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி வத்தி ஒரு லெவலா வரும். இந்த ஸ்டேஜ் தான் நம்ம தம் விடுறதுக்கு சரியான ஸ்டேஜ். இப்போ இதுல நான் ஒரு ஃபாயில எடுத்து இது மேல க்ளோஸ் பண்ணிட்டு லிட்டையும் போட்டு கவர் பண்ணிடுறேன். இதை வந்து சிம்ல வச்சு 1-10 மினிட்ஸ் நம்ம வந்து தம் கூடணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதுக்கு மேல 1 டேபிள்ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்யறப்ப அதுல வந்து மட்டன்லையும் சிக்கன்லையும் கொழுப்பு இருக்கும், அதனால அது டேஸ்ட் கொடுக்கும். இந்த வெஜிடபிள் பிரியாணி பொறுத்த வரைக்கும் இந்த கீ ஆட் பண்ணாதான் பிரியாணி வந்து டேஸ்டா இருக்கும். நான் வந்து ஏலக்காய், கிராம்பு இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றப்போ இந்த வெஜிடபிள்ஸோட ஏலக்காயும் கிராம்பும் சேர்த்து சாப்பிடுவோம், அதனால இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி தம் கூட்டலாம். பாருங்க இதுக்கு மேல நான் கார்னிஷிங்க்கு எடுத்து வச்ச கேஷ்யூ நட்டை சேர்த்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இதை மிக்ஸ் பண்ணி காய்க்கிறேன் எந்த அளவுக்கு உதிரி உதிரியா இருக்குன்னு பாருங்க. இதோட டேஸ்ட் அப்படியே நம்ம நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்க ட்ரை பண்ணி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.